விவசாயி இன்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680 கால் 9944046643 தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான உலகத்தரத்திலான பஃப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கோல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு 9500126500 ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு 9842722500 எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் என்னப்பா தம்பி வந்துட்ட போல என்ன டெல்டா ஏஜென்ட் எப்படி இருக்கீங்க சூப்பர் அருமையா இருக்கேன் நம்ம முக்கியமான விஷயத்த பத்தி பேச வந்திருக்கேன் இங்க ஒரு குடிமி பொடி சண்டை போயிட்டு இருக்கியா ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணும் ஏதோ பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் என்னயா சண்டை எங்க ஒரே குஸ்தியா போயிட்டு இருக்கு என்னயா நான் கையை நீட்டி கையை முறுக்கி முறுக்கி பேசிக்கிறேன் கை கத்தி விஷயம்னு ஓஹோ இப்படி இருந்த கை முறுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா இப்படி இருந்த கை நம்பிக்கையோட இப்படி இருக்காங்க என்ன ஆயிட்டு இருக்குன்னு தெரியல என்ன விஷயம் அப்படின்னா சமீப நாட்களா ஒரு செய்தி பார்த்துட்டு இருக்கோம் அவங்க வந்து ஒரே பஞ்சாயத்தா இருக்கு அப்படின்ட்டு எஸ் இப்ப கூட சமீபத்தில் ஒரு பஞ்சாயத்து ஆச்சு என்ன அப்படின்னா மாநில தலைவருக்கும் சட்டமன்ற குழு தலைவருக்கும் அவங்க ஆதரவாளர் கிடையாது ஒரு பஞ்சாயத்து போச்சு இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கிற வேலை விசாரிச்சு பார்த்தா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கியா என்ன அப்படின்னா கை கட்சி தன்னோட அதிருப்தியாளர்களை சமாதானப்படுத்துவதற்காக புதிதாக மேலும் 5 செயல் தலைவர்களை நியமிக்க முடிவு செய்துள்ளது என்னப்பா சொல்ற அவங்க தான் எல்லாருக்கும் வாங்க நீங்க இந்த தலைவரா இந்த செயல் தலைவர் வாங்கிக்கோங்க செயல் தலைவர் வாங்கிட்டு போங்க என்னங்க நீங்க அப்படின்ட்டு வரவங்க வரவங்க எல்லாருக்கும் செயல் தலைவர் கொடுப்பாங்கல்ல அதனால செயல் தலைவர்ன்றது ஒரு 10 இதேதான் லோட்டஸ் கட்சியில நிலைமை அந்த சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணுவேன் செயல் தலைவர் பதவிக்கு ஒரே ரேசு கடுமையா போயிட்டு இருக்கியா என்ன அப்படின்னா ஒரு திருன்ற பெயரை கொண்ட ஒரு முக்கியமான எம்பி திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலை அவர் வந்து ஒரு நாவுக்கரசரேஞ்சுக்கு தமிழ் புலவர் பேர் கொண்டவர் நாவுக்கரசரேஞ்சுக்கு தமிழ் பேசக்கூடியவர் அவர் வந்து அவரோட மகனை வந்து செயல் தலைவர் ஆகணும்னு மும்முரம் காட்டிட்டு வராரு மறுபக்கம் வந்து தங்கமான ஒரு ஆளுங்க டிரான்ஸ்லேஷனுக்கு பெயர் போனவருங்க அவர் வந்து அவர் போடுற ஒவ்வொரு பாலும் வேற லெவலா இருக்குங்க அவரும் வந்து அவர் மகனை செயல் தலைவர் ஆகணும் முயற்சி பண்ணிருக்காங்க பழம் எனக்கு இல்லை அம்மா எனக்கு தான் பழம் முடியாது நான் தான் முதல் பிள்ளை பழம் எனக்கு தான் மறுபக்கம் ஒரு மறைந்த எம்பி இந்தியாவின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியின் எம்பி அவர் வந்து எங்க அப்பா தானே செயல் தலைவர் பதவியில் இருந்தாரு அவர் இப்ப இல்ல அவரோட தொகுதியில இப்போ அவருக்கு போல நானே நின்று ஜெயிச்சு எம்பியா இருக்கேன் எனக்கு அந்த தலைவர் செயல் தலைவர் பதவி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாரு அவருக்கு என்னன்னு தெரியல அவர் வேற ரோலிங்லயே திரும்பி திரும்பி இப்படி கேக்குறாருன்னு நினைக்கிறேன் சோ அவருக்கும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் கேட்டுட்டு இருக்காரா மறுபக்கம் ஒரு அம்மா சட்டமன்றத்துல கடுமையா முழங்கக்கூடியவங்க அவங்களும் வந்து எங்களுக்கு அந்த பதவி வேணும் எனக்கு தலைவர் பதவி தான் கொடுக்கல இதாவது கொடுங்க அப்படின்னு டெல்லி வரைக்கும் படையெடுத்து கிளம்பிட்டு இருக்காங்க சோ இப்படி எல்லாருமே வந்து எல்லாரும் அந்த பொசிஷனுக்கு கேட்டுட்டு இருக்காங்க இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல இதன் அடிப்படையில தான் ஒரே கை கட்சியில ஒரே குடிமிப்பிடி சண்டையா போயிட்டு இருக்கான் ஒரு ஒரு நாளும் சேர் பறக்குதான் வேட்டி கிளிதான் லைட் உடையதான் அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து மேல பஞ்சாயத்து உனக்கு குஷிதான் சொல்றப்போ என்னையா எனக்கு என்னையா குஷி எனக்கு தகவல் வந்தா குஷி லோட்டஸ் கட்சியோ சூரிய கட்சியோ இலக்கட்சியோ கை கட்சியோ இல்ல வந்து எந்த கட்சியோ எனக்கு தகவல் வந்தா போதும் உங்களுக்கு கொடுத்தா அதை விட சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சந்தோஷம் தான் சரி இதுதான் முதல் தகவல் அடுத்து எங்கே சொல்ல போகிறாய் வைகுண்டத்திற்கு சரி விஷயம் கிடைத்து விட்டது நடத்து நாராயண ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டைரக்டா லோட்டஸ் கட்சிக்கு வந்தாச்சு நினைச்ச மாதிரியே இந்த தடவை வந்துட்டானே இல்லாம லோட்டஸ் கட்சியில அந்த நியூஸ்
சேர்ந்தயா அப்படின்றனா இது லோட்டஸ் கட்சிக்கு முக்கியமான நியூஸுக்கு பின்னாடி வருவோம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா லோட்டஸ் கட்சி தொடர்பான ஒரு நியூஸ், அதாவது லோட்டஸ் கட்சியின் கூட்டணி தொடர்பான நியூஸ் என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல் இந்த தொகுதி அது நான் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை இப்பவே போயிட்டு இருக்கல. நம்ம நேற்று கூட கோவை தொகுதியில் நடக்கக்கூடிய குஸ்தியை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா லோட்டஸ் கட்சியின் கூட்டணியில் வந்து ஒரு ஒரு புதிய ஒரு ஒரு தமிழகத்தை படைக்கணும் அப்படின்ட்டு ஒரு கட்சி இருக்கு தெரியுமா, அந்த கட்சி ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சி வந்து தொடர்ந்து 2019 தேர்தலில் இருந்து வந்து லோட்டஸ் கட்சியோட கூட்டணி இருக்காங்க. அவங்க வந்து இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தென்காசி தொகுதியை கொடுப்பது என்பது உறுதியாகிவிட்டது. என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே 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 ஓகே. இதுக்கு வந்து அவங்க முன்னாடியே வந்து அவங்க அங்கதான் எப்பயுமே போட்டிடுவாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதி அது. இருந்தாலுமே கூட அவங்க இந்த கூட்டணிக்குள்ள மீன் வருவாங்களா அப்படின்னு, அதாவது நடுவில் கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாங்க, சட்டமன்ற தேர்தலில் தனியா இருந்தாங்க. ஸோ அதனால வந்து திரும்பி கூட்டணிக்குள்ள வருவாங்களா அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து இருந்தது, சந்தேகம் இருந்தது. ஆனா இந்த முறை வந்து கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டது. அவர்கள் வந்து தென்காசி தொகுதியில் போட்டிவிட்டது கிட்டத்தட்ட உறுதி. மேலும் அது வந்து அவங்க இந்த முறை இரட்டை இலை இல்லாம லோட்டஸ் சிம்பிள்லயே கூட நிக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. ஓ, அதாவது ஒரு லோட்டஸ் கோட்டாக்குள்ள இறங்குறாங்க. எஸ் எக்ஸாக்ட்லி. இந்த நிலைமையில நமக்கு இன்னொரு வந்து ஒரு பட்சி தகவல் வந்து கிடைச்சிருக்கியா? என்னதியா? என்ன அப்படின்னா இந்த முறை தென்காசி தொகுதியில் அந்த கட்சி சார்பாக பெரியய்யா போட்டியிடவில்லை. அப்புறம் வேற யாரு? சின்னய்யா போட்டிடுறாரு. ஒரு முக்கியமான பிரேக்கிங் வந்திருக்கு. என்ன அப்படின்னா பெரியய்யா வந்து இறங்கலையாமா, சின்னய்யாவை இறங்கலாம் இறக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னும் இது வந்து அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன வேணால் மாறலாம். ஆனாலுமே கூட நமக்கு முதற்கட்ட தகவல் என்ன அப்படின்னா சின்னய்யா தான் களம் இறங்குறார் அப்படின்னு ஒரு தகவல். ஏன்னா அடுத்த கட்டமாக அவர் வந்து கட்சியில் வந்து அரசியலில் அவருக்கு வந்து ஒரு ஒரு முக்கிய ஒரு புஷ் கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கப்படலாம்னு ஒரு தகவல் இருக்குது. இன்னொரு தகவலும் சொல்கிறாங்க, அது வந்து நம்ம பின்னாடி பேசுவோம். இருந்தாலுமே கூட இவர் தான் வந்து போட்டிடுவார் அப்படின்ற மாதிரி தகவல் தெரிஞ்சு கிடச்சிருக்கியா? போடு, அடுத்த தலைவர் உருவாகிறாரா? பொறுத்திருந்தான் பார்க்கணும், பொறுத்திருந்து பார்க்கறது இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க முக்கியமான பிரேக்கிங், இன்றைய பிரேக்கிங் என்ன அப்படின்னா மலையானவர் மேற்கொள்ள இருக்கும் யாத்திரை. யாத்திரை எப்போ எப்போ எப்போ? ஓட்டுகார், கட்டிக்கு போற நானே கம்முன் இருக்கேன். கல்யாணத்துல முடியாது வந்த நீங்க எவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? July 9 பிரம்மாண்டமாக ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்தில் இருந்து தொடங்குகிறது. 100 நடக்கிறது. இது தொடர்பான அப்டேட் தான் இன்றைய தலைப்புச் செய்தி. என்ன அப்படின்னா ராமநாதபுரத்திலிருந்து தொடங்கும் இந்த யாத்திரை வந்து 100 நடந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நடக்குது. ராமேஸ்வரத்தில் தொடங்குது, ராமநாதபுரத்தை தொடங்கு ராமேஸ்வரத்தை தொடங்கி தென் சென்னையில் சோழிங்கநல்லூரில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தோட முடிவடைகிறது. இந்த பாதயாத்திரையில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சி 234 தொகுதிக்கும் போகணும் அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்களாப்பா? எஸ், எல்லாத்தையும் கவர் பண்ணுன்றதான் பிளானு. அதன் அடிப்படையில் எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்க. 234 தொகுதிகளையும் நடைப்பயணமாகவே இது பாதயாத்திரையாகவே தான் நடக்கிறது. ஆனாலும் ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயும் பாதயாத்திரையாக போனாலும் அந்த சட்டமன்ற தொகுதி டு இன்னொரு சட்டமன்ற தொகுதிக்கு வேனில் போகிறாரு மலையானவர். ஸோ பகலில் ஃபுல்லாக நடைப்பயணம். சில இடங்களில் மட்டும் ட்ராவல் பண்ணும்போது கான்ஸ்டியூன்சி கான்ஸ்டியூன்சி ட்ராவல் பண்ணும்போது மட்டும் கார் அப்படின்னு இல்லை பஸ் அப்படின்ற அடிப்படையில் பல முக்கிய தலைவர்களை ஏற்றிக்கொண்டு ஒரு பெரிய பிரம்மாண்டமாக நடத்த இருக்கிறார். இதில் வந்து தமிழகத்தில் கூடிய எல்லா லோட்டஸ் தலைவர்களும் பங்கேற்கிறார்கள். எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். இது பாலா இல்ல யோசனை. இது தலைமை ஏற்று நடத்துபவர் வந்து மலையானவர். இதன் அடிப்படையில் அந்த பேர் வேற முன்னாடியே வச்சிருந்தாங்க. அந்த பேட்ச வேற குத்திட்டு இருக்காரு பாத்தீங்களா. சமீபத்தில் பேட்டியில எல்லாம் எண் மக்கள் எண் மக்கள் அப்படின்னு வந்து பல தேசிய புள்ளிகள் பங்கேற்கிறாங்க. யூபி முதல்வர் இறக்குங்க மத்திய பிரதேஷ் முதல்வர் இறக்குங்க அப்படின்ட்டு எல்லா மாநிலத்திலிருந்து பல பெரிய தலைக்கட்டுகளை உள்ள இறக்கலான்ட்
திருமன்றத்தில் தொடங்குது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அப்படியே தேனி அப்படிலாம் அப்படியே போயிட்டு கொங்கு மாவட்டங்களுக்கு வருது. கொங்கு மாவட்டங்களில் ஃபுல்லாக அந்த முடிச்சதுக்கப்புறம் அப்படியே டெல்டா மாவட்டங்களுக்கு போகுது. டெல்டா மாவட்டங்களில் அப்படியே முடிச்சதுக்கப்புறம் வட மாவட்டங்களுக்கு வருது. ரொம்ப ஆறுதலாக இருக்கப்ப அந்த லோட்டஸ் கட்சி வந்து எங்கள் ஊர் பக்கத்தை மறந்துடுவோம்னு நினச்சேன். இது டெல்டா தானே, உனக்கும் இருக்கு, உனக்கும் சில தகவல்கள்லாம் கிடைக்கிற மாதிரி அவங்களும் நமக்கு வந்துட்டு போவாங்க. நிறைய தகவலை கடந்துரு. எனக்கு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிட்டியா? என்ன போகிறப்போ
அதான்யா நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, பொதுவான ஒரு தகவல் இருக்கும்ல, அது என்ன அப்படின்னா அவங்க வந்து அப்படியே ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு அவங்க ஸ்ட்ராங் பேஸான கொங்குல தான் முடிப்பாங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. ஏன்னா ராமநாதபுரத்தில் தொடங்கி கோயம்புத்தூர்லயோ எங்கேயாவது முடிக்கலாம் அப்படின்னு இருந்தாங்களாமா. இந்த நிலைமையில தான் கடைசியில் பிளான்லாம் மாற்றி தலைநகர்லேயே முடிப்போம் அப்படின்ட்டு அவங்க ஸ்ட்ராங் பேஸானதுக்கு கொங்கு பெல்ட்டுக்கு வந்து ரெண்டாவதாகவே போயிட்டு மூணாவதா டெல்டாக்கு வந்துட்டு அப்படியே வட மாவட்டங்களை முடிச்சுட்டு கடைசியாக சென்னை மற்றும் சுற்றுவர பகுதிகளில் முடிச்சு கடைசியாக தென் சென்னையில் சோழிங்கநல்லூரில் பிரம்மாண்டமாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி முடிக்கிறாங்க லோட்டஸ் கட்சி. இந்த யாத்திரையில் வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த யாத்திரையை வந்து ஊடகங்கள் கவர் பண்ணாமல் போகலாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கு மலையானவரின் டீம். அதன் அடிப்படையில் இந்த ஃபுல் யாத்திரையை ஃபுல் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அவர் டீமே இறங்கி செய்யுது, இதற்கான பணிகள் ரெடி, இதற்கான 100 நாளுமா எஸ் 100 நாளும் எப்போல்லாம் யாத்திரை நடக்குதோ எல்லாத்தையும் ஃபுல் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும், தங்கு தடையின்றி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்றதான் அவங்களோட பிளானாமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான அஜெண்டாவை அவங்க டீமோட முக்கியமான தலைவர் ஒரு நிர்வகிக்கக்கூடிய டீம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த யாத்திரை தொடர்பான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் தலைப்புச் செய்தியில் வரணும், ஒவ்வொரு நாளும் நியூஸ் ஆகணும், செய்தி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு கட்டளை பறந்திருக்கியா. அப்ப 100 நாள் 100 வெடிகுண்டு. இது கிட்டத்தட்ட பிக் பாஸ் போல, ஓடவும் முடியாது ஒளிவும் முடியாது, I'll be watching அப்படிங்கற மாதிரி. என்ன பண்ண போறார் மலையானவர்? நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. வா, நீ சொல்லும் போதே ரொம்ப ஆர்வமா இருக்கு. எப்ப ஆரம்பிக்கணும் இருக்கு? ஜூலை 9 எப்ப வரும்? தேதியை குறிச்சுக்கோங்க, ஜூலை 9 அப்படின்னு ஸ்டைலா சொல்ல வராங்கன்னு சொல்ல வந்தேன். சரி, ஓகேயா, தகவல்லாம் ஓகேவா? வா, சூப்பராகவே வந்தேன். கடைசி மேட்டர் தான் வேற லெவல், வேற லெவலா. இன்னும் பல அப்டேட்ஸ் வருதுயா, யாத்திரை தொடர்பான பல அப்டேட்ஸ் இருக்கு. இருந்தாலுமே கூட அது ஃபைனல் ஆட்டும் அப்படின்றக்கா வெயிட் பண்ணிருக்கேன். அப்புறம் பயில்வானுங்களா? அறுப்புக்கு ஏற்ற மாதிரி 500 ரூபாய் திருச்சி எடுத்துங்க. நாளைக்கு லீவு போடாம வந்துரு, மான்கும் போயிட்டு இருக்குது.